ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட் எதை பற்றினா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் தான் அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பை பொறுத்த முறைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நிறைய விதமான ப்ரைவசி செக்ஸ் வந்து ரொம்பவே வந்து டேமேஜாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜாக தான். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து முக்கால்வாசி நம்மளுடைய ப்ரைவசி செக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன்டாகவே தான் வச்சுருக்கோம். அதாவது எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மற்றவங்க பார்க்குற மாதிரியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரைவசியை வந்து ரொம்பவே குறைச்சி வச்சுருக்கோம். அதை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அது அந்த கம்பெனி மேலே தப்பு இல்லை. நம்மளுடைய அந்த ப்ரைவசியை வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் போதும், நம்மளை பற்றின விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கும். சரி, இன்றைக்கி என்ன ப்ரைவசியை பற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு கான்செப்டை பற்றி தான் போட்டிருக்கேன். இந்த ஒரு கான்செப்ட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய விஷயங்களை நம்ம ஈஸியாக வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு ப்ரைவசியை பற்றி தான். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் யாருன்னா ஒருத்தவங்களை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒருத்தவங்களை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீன் அட் 5:50 PM அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5:50 PM கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய கான்டாக்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து இந்த மாதிரி காட்டக்கூடாது, நான் எப்பப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் கடைசியாக வந்துட்டு போனேன் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா அதுக்கான ஒரு தீர்வும் இருக்குது. சரி, அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். சரி, அது எப்படி அப்படின் தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து யோ வாட்ஸ்அப்பாக வச்சிட்ருக்கேன். உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஜிபி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் வச்சுட்டு இருந்தாலும் சரி, அது எந்த வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னால் எல்லா வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா வாட்ஸ்அப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஒரு செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து 3 dots அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு வாட்ஸ்அப்ஸ்லேயும் இருக்கும். யோ வாட்ஸ்அப்லேருந்து நார்மல் வாட்ஸ்அப் வரைக்கும் இந்த 3 dots வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த செட்டிங் சென்டர்த்தையும் யோ வாட்ஸ்அப்லேருந்து வாட்ஸ்அப் வரைக்கும் எல்லா விதமான வாட்ஸ்அப்ஸ்லேயும் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய அக்கௌண்ட்டுடைய ப்ரைவசியை பற்றி பார்க்கறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் எதுன்னா ப்ரைவசியை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரி, நம்ம இப்போ ப்ரைவசி பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல லாக் சிம்பிள் போட்டு ஃபர்ஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷனை தான் நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் என்ன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் வாட்ஸ்அப்லேருந்து கடைசியாக வெளியே போனேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியக்கூடாது, நான் எப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே வரேன், எப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளேருந்து வெளியே போகிறேன் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோபடி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த ப்ரைவசி செக்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வெளியே வந்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணாலே போதும், உங்களுடைய அந்த லாஸ்ட்டு சீன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ கடைசியாக வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற ஒரு ப்ரைவசி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மிஷனோ இல்லை அனுமதி இல்லாமலோ மற்றவங்க உங்களுடைய ப்ரைவசியை பார்க்க முடியாது அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்காக தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமா எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் இந்த வீடியோ மூலயமா நீங்களும் கற்றுட்ருப்பீங்க. அதே மாதிரி முக்கியமாக சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஒருவேளை அந்த டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா வீடியோவாக இருந்தால் கூட, இன்றைக்கி இந்த வீடியோ போடுங்க, இந்த வீடியோ மூலம் எனக்கு இந்த கான்செப்ட் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். சரி, இந்த வீடியோ மூலயமா நிறைய விஷயங்களை பார்த்துட்ருப்பீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.